Hi guys, நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்கூல் டிராமா பார்க்க போறோம். இந்த டிராமால நம்ம ஹீரோ ஒரு பெரிய பணக்காரன். ஃபுல் ஸ்கூலே அவன் ஃபேன் தான். அந்த அளவுக்கு அவன் ஃபேமஸும் அந்த அளவுக்கு அவன் டாலண்டும் கூட. அவங்கிட்ட நம்ம ஹீரோயின் சிக்கிட்டு படுற பாடத்தை நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க டிராமா உலகத்துக்குள்ள போலாம். டேபோ ஐயோ அம்மா கேள்வி கேக்காங்களே இவ என்னத்த உளறி வைக்க போறாளோன்னு யோசிச்சுக்கிட்டே மேக்ஸ பாத்துட்டு இருக்கும் போது அவளும் ஆமா ஆண்டி நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் இப்பதான் ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கேன், அதனால நீங்க என்ன பாத்துருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. பேஸ்கெட் பால் ட்ரைனிங்ல நான் அவனுக்கு பாத்திருக்கேன், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் நல்லாவே பாத்துக்கிறான். நானும் அவனும் ஃபர்ஸ்ட் டே பாக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நல்லா வளர்த்திருக்கீங்க உங்க பையனு சொல்ல அவங்களும் என்னது என் பையனையா அவ இப்படி புகழ்ந்துட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே உண்மையாதான் சொல்றியாமான்னு கேக்க ஆமா ஆண்டி ரொம்பவே நல்ல பையன் டேபு அப்படி இப்படின்னு பொய்யள்ளி வீசி தள்ள அவனும் இது மேக்ஸ் தானு பாத்துட்டு இருக்கான். மேக்ஸும் ஆமா ஆண்டி இவனுக்கு பேஸ்கெட் பால் மேட்ச் வர போதுல நீங்க பாக்க வர மாட்டீங்களா, நான் பாக்க போவேன் நீங்க வரீங்களா என் கூட நீ கேக்க இல்லமா நான் ரொம்பவே பிஸின்னு சொல்ல ஓ பிஸி ஆண்டி இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கன்னா உங்க பையன் நல்லாவே விளையாடுவான். இப்போ ரீசெண்டா நடந்த விளையாட்டுல கூட ஜெயிச்சான் பாத்தீங்களா, செம்மையா தெரியும்ல. இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல அம்மா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காமேன்னு கேக்கும்போது சாரி என் லைஃப்ல யாருமே கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல, என்னை ஏமாத்திட்டு போனவளுக்கு என் லைஃப்ல அவதான் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தான்னு என்னால சொல்லக்கூட முடியாது. ஏன்னா அவளுக்கு தகுதி கிடையாது என் லைஃப்ல இவ்வளவு நாள் அவ வாழ்ந்ததுக்கு. உனக்கு ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேக்கும்போது இல்ல சொல்ல முடியாதுன்னு சொல்ல அவனும் தொலைச்சு தொலைச்சு கேட்டுக்கிட்டே இருக்கான். இவளும் சரி சரி சொல்றேன்னு எனக்கு ஒருத்தன் இருந்தா நான் அவன் இப்போ கிடையாது உன்னை விட நல்லா விளையாடுவான் பேஸ்கெட் பால்ல அப்படின்னு சொல்ல அப்படியா அப்பனும் அவனை மீட் பண்ணும்போது நானும் அவனும் மேட்ச் வச்சுக்கிட்டுமான்னு கேக்கும்போது வா இஷ்டம்பான்னு அவளும் சொல்ல ஓ சரி சரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ரெஸ்டாரண்ட்ல இவளுக்கு ப்ராஜெக்ட் இருக்கணும்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ல மேக்ஸ்க்கு பதிலா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டேபோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழையிறானுங்க. அதுவும் ரெஸ்டாரண்டா அடைக்கிற டைம்ல ஷாப் ஓனரும் இவ்வளோ அழகானவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் திறக்காம இருப்போமா அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட திறந்து வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஹாருக்கு. அவனுங்களும் உட்காரும் போது இந்த வாயடிப்பனும் அவளுக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போலாமான்னு சொல்ல என்னன்னு கேக்கும் போது இல்ல இல்ல அப்படி இல்ல உங்களுக்கு ஆர்டர் என்னன்னு கேட்டேன்னு சொல்லும் போது ஓ ஆர்டரானு அவனும் மெனுவை பார்த்து தேடிட்டு இருக்கும் போது இவளோட ஃப்ரெண்டும் ஏது டேட் இல்லடி மேக்ஸோட மனத்தை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி அதட்டி விட இவளும் சரி சரி டேட் இல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்துட்டு இருக்கும் போது அவனும் ஒரு ட்ரிங்க் ஆர்டர் பண்றா. இவளும் நானே என் கையால உங்களுக்கு கண்டி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க என்னன்னா அங்க உட்காந்துட்டு இருந்த அமைதியான பொண்ணுக்கு டேபோட ஃப்ரெண்ட்ல இவனை ரொம்ப பிடிக்கும், அதனால அவனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி உட்காந்துட்டு திருப்பி அவனை பாக்குறா. அவனும் கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டு அவ பாக்காத போது பாத்துட்டு சிரிக்கான். இவன் என்ன நம்மளே பாத்துட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே வெல்வெட் ஸ்வீட் இருக்கான்னு கேக்கும் போது இல்லப்பா அப்படின்னு சொல்ல சார் எனக்கு வெல்வெட் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவளை பார்த்து கண்ணை கட்டிக்கிட்டு சொல்லும் போது அவளும் உங்களுக்கு வெல்வெட் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குமா அப்ப நாளைக்கே பண்ணிட வேண்டியதான்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அங்க மேக்ஸ் உட்காந்துட்டு இருந்து ப்ராஜெக்ட் பண்ணும்போது போன்ல நோட்டிபிகேஷன் வரும், யார்டான்னு எடுத்து பார்த்தா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏ நம்ம ஸ்கூலுக்கு ஆல்பா குரூப் வந்திருக்காங்க தெரியுமா, நாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லும் போது இவளும் அதை பார்த்து கேக்க புக்குன்னு சிரிச்சிருக்கும் போது டேபு எதுக்கு இழிச்சிட்டு இருக்கான்னு அம்மா இப்ப எதுக்கு இழிச்சிட்டு இருக்க ப்ராஜெக்ட் பண்ணாம போனை பார்த்து அப்படின்னு சொல்லி கேக்க இல்ல எதுக்கும் இழிச்சிட்டு போற உனக்கு என்ன அப்படின்னு கேக்கும் போது என்னது எனக்கு என்னவான்னு போனை புடுங்கி என்னன்னு பாத்துட்டு இருக்கும் போது அவளும் போனை புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவனு கொடுத்த மாதிரி இல்ல எப்படியாச்சும் பாத்துடணும் அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு பாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவளும் டே எனக்கு குங்ஃபு கலெல்லாம் தெரியும் மூஞ்ச பஞ்சராக்கிட்டேனே என்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லும் போது இவ பண்ணாலும் பண்ணுவாப்பா சரியான பஜாரி தான் இவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி 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 நான் போனை தரேன் ஆனா நீ போன்ல என்னத்த பத்தினு என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி குடுக்கும் போது சரி சரி சொல்றேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுல கிடக்க முடியல போல அதான் ரெஸ்டாரண்ட்ல லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்களா, அதே ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல திறந்து விட்ட பேஷண்ட்ஸ் மாதிரி, அது அவளுக்கு பார்த்து சிரிப்பு வந்துட்டான் அதைதான் பார்த்து நானும் சிரிச்சேன் அதெல்லாம் பார்த்தா யாருக்கும் சிரிப்பு வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா என் ஃப்ரெண்ட்ஸ் லூசு மாதிரி பண்றத பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சிரிப்பு வருதா இல்ல லவ் பண்றனால சிரிப்பு வருதான்னு கேக்கும் போது ஐயோ இவ்வளவு வேற நம்மளுக்கு கேவலப்படுத்துறாள் வேலையினு யோசிச்சுக்கிட்டே என் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குனாலும் பண்ணுவாங்க உனக்கு என்னன்னு கேக்கும் போது சரி சரி ப்ராஜெக்டே பண்ணு அப்படின்னு திட்டிட்டு அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இவளும் அவன் பக்கத்துல போய் ஏன் அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து உனக்கு கத்துக்கிட்டேன்பா எல்லார் லைஃப்லயுமே எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்துக்கு பயப்படுறாங்கன்னு உன்னை பார்த்து ஸ்கூலே பயப்படுது ஆனா நீ உன் அம்மாவுக்கு பயப்படுற
எனக்கு லவ்னாலே பயம், அப்படி எல்லாருக்கும் ஒரு ஒரு பயம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லும் போது அதுல நீங்கள் கூறு வருவது ராணி அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல சும்மாதான் சொன்னேன், நீ ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு அவ பட்டுக்கு போய் உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இவனும் எதுக்கு இவ இப்ப இந்த டைலாக விட்டானே யோசிச்சுட்டு இருக்கும் போது ரொம்ப டைம் ஆகிறதோ அவளும் ப்ராஜெக்ட் முடிச்சோன்னு சரி சரி ப்ராஜெக்ட் முடிச்சாச்சுல வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி டாட்டா போட்டுட்டு வீட்டுக்கு போய் படுத்துடுறா. அடுத்த நாள் காலையில காலேஜ்ல எல்லாரும் டேப் அண்ட் மேக்ஸ் ப்ராஜெக்ட் பாக்கணும்னு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு பிரேக் டைம்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி அவங்க என்னதான் பண்ண போறாங்க ப்ராஜெக்ட்னு பேர்லன்னு அங்க மேக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது டேபோட ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் குக்கி பண்றவா இருக்காளா, அவ பக்கத்துல போய் உட்காந்து நான் இங்க உட்காந்து உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லையேன்னு கேக்கும் போது இல்ல இல்ல அப்படின்னு இவள சிரிச்சுட்டு சொல்ல, அவனும் ஹா ஓகே ஓகே அம்மா எதுக்கு நேத்து சர்ச்சுக்கு வரல, எப்பவுமே நீ சர்ச்சுக்கு வருவலன்னு கேக்கும் போது இல்ல நேத்து வெல்வெட் குக்கி எப்படி பண்றதுன்னு படிச்சுட்டு இருந்தேன் அதனாலதான் வரல, வெல்வெட் குக்கி நேத்து பண்ணி இங்கேயே கொண்டு வந்திருக்கேன் நீங்க வேணா சாப்பிட்டு பாக்கீங்களான்னு கேட்க, அந்த தாத்தான அவனும் கேக்கும் போது இவளும் இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குக்கிய கொடுக்கும் போது அவனும் அதை சாப்பிட்டு பாத்துட்டு இருக்கும் போது இவளும் என்ன சொல்ல போறாங்களோ என்ன சொல்ல போறாங்களோன்னு அவனே பாத்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது என்னது பிடிச்சிருக்கா அப்படின்னு மூச்சு வாங்கிட்டே இவளும் ஒண்ணுமே சொல்லாம அவனே பாத்துட்டு இருக்கும் போது நான் என்ன சொல்றேன்னா நான் இந்த குக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்லி அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது அவளும் அவனே பாத்துட்டு இருக்கும் போது அவ பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டோ என்னது உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கா, சரி சரி கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலப்பான்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டு பக்கம் ஓடிட்டு இருக்கா. அங்க அவனும் அவனோட ஃப்ரெண்டு குண்டன் கூட உட்காந்துட்டு இருக்கும் போது இவளும் அந்த குண்டன் கிட்ட, ஏ அந்த பொண்ணு இருக்காளா அவ உங்களை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லும் போது என்னது அவ என்ன கூப்பிட்டாளா போய் சொல்றதானே அப்படின்னு கேக்க, இல்ல இல்ல அவ உண்மையாவே உங்களை கூப்பிட்டான்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டு இவளுக்கு பிடிச்சவன் பக்கத்துல போய் உட்காந்து நீங்க என்ன இந்த டிராயிங்க பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்கும் போது அவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். இந்த டிராயிங் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, அது என்னன்னா ரெஸ்டாரண்ட்ல அவங்க மீட் பண்ணி இருந்திருப்பாங்களா, அப்ப அவனும் அவளை பார்க்கும் போதே அவளை வரையணும்னு தோணி இருக்கும், அதனால அவனும் வரைஞ்சிட்டு இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு குண்டனும் ஏ என்ன இந்த போட்டோல இருக்கிறவா பாக்க இந்த கொண்டச்சி மாதிரியே இருக்கான்னு வச்சு பாத்துட்டு இருக்கும் போது கொண்ட போட்டோல ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்திருப்பா. அவனும் இல்ல இல்ல நான் ஆன்லைன்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணை தான் வரைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது குண்டனும் ஏ பாரு நான் அவனு சும்மா தான் சொன்ன ஆனா அவ உண்மையாவே நீ அவளை தான் வரையறேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கா லூசு மாதிரின்னு சொல்லி கலாய்ச்சி இருந்திருப்பான். அதெல்லாம் இவளும் யோசிச்சு பார்த்துட்டு அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த குண்டனும் அவ கிட்ட போய் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்கும் போது இவளும் அவனை பாவமா பார்த்து பரவாயில்ல பரவாயில்ல நீங்க உட்காருங்கன்னு சொல்லி அவனை உட்கார வைக்க, அவளும் சச்சா யார யார பாவம் பாக்கணும்னு ஒரு மனசாட்சி வேண்டாமா அப்படின்னு அவளும் குண்டனை ஒரு மாதிரி பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்காள். டேபோ மேக்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயம் சாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது டேபோ யாரையுமே கலாய்க்க கூடாது அப்படின்னு புள்ளிய பத்தின ப்ராஜெக்ட் தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருந்திருப்பாங்க. சாரும் அந்த டாபிக்ல தான் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க, அதனால அந்த டாபிக்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவனும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப எல்லாம் யாரையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மேக்ஸும் பரவாயில்லையே ஏதோ திருந்தின மாதிரியே பேசிட்டு இருக்கானுன்னு யோசிச்சுக்கிட்டே அவளும் இனியும் நிறைய பேர் புள்ளி பண்ணிருக்காங்க ஆனா நான் அவங்க புள்ளி பண்றாங்கன்னு அழுதுட்டு நிக்கல, நீங்க எவ்வளவுதான் என்ன புள்ளி பண்ணாலும் நான் அழ மாட்டேன்னு நின்றுட்டு இருந்தேன் அப்படிதான் நீங்களும் நிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்டே முடிக்கும் போது மேக்ஸும் அங்க இருந்து போக டேபோ அவளோட கைய புடிச்சு சாரின்னு கேக்கும் போது இது நம்ம என்ன பிளானே போடலையே அப்படின்னு சொல்லும் போது இல்ல இது பிளான் இல்ல என் மனசார நான் கேக்கேன் சாரி நான் ஒண்ணு அப்படி பண்ணதுக்குன்னு சொல்லி சாரி கேக்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த மேக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாரி சாரின்னு கேக்கும் போது அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறாள். இதெல்லாம் சோசியல் மீடியாலயும் ட்ரெண்ட் ஆகும் போது அங்க கமெண்ட்ஸ்லயும் ஆமாப்பா புள்ளி எல்லாம் பண்ண கூடாதுல அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல அப்படின்னு சொல்லி மேக்ஸுக்கும் மேக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸே வந்துடுறாங்க. ரொம்ப மேக்ஸையும் மேக்ஸோட ஃப்ரெண்ட்ஸையும் கழி ஊத்துனவங்களா கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்காங்க அவங்கள பத்தி. அடுத்துல எல்லாரும் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கும் போது மேக்ஸோட ஃப்ரெண்ட்ஸும் ஏ பார்ப்பா யாருக்குமே நம்மள பிடிக்கலாம் இப்ப கொஞ்சம் பேருக்கு நம்மள பிடிக்க ஆரம்பிச்சுட்டுலாம் நல்லா சந்தோஷமா பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க டேபோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துட்டு இருப்பாங்க. மேக்ஸும் என்ன இவங்க உட்காந்து இருக்கான்னு அவனை பார்த்து சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கும் போது அவனும் அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஏ பாத்தியா நாங்க சொன்ன மாதிரி நீ மேக்ஸ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இங்க மேக்ஸோட தங்கச்சியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இவனுங்க இப்படி சாரி எல்லாம் கேட்டது புடிச்சிருக்கே புடிச்சிருக்காது அதனால பேசிக்கிட்டு இருக்காளுங்க. டேபு அவன் மேக்ஸ கலாய்க்கணும்னு ஒரு குரூப் பண்ணிருந்தாம்ல அதை கூட டிலீட் பண்ணிட்டான், அந்த குரூப்ல நான் எவ்வளவு எஃபெக்ட் போட்டேன் தெரியுமா, இன்னும் நான் நிறைய எழுதி வச்சிருக்கேன் மேக்ஸ இப்படிலாம் கலாய்க்கணும்னு, அவங்களுக்காண்டி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி வச்சிருந்தா அவங்க இப்படி ஒரு நிமிஷத்துல குரூப்ப டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டேபிள் திட்டிட்டு இருக்கும் போது மேக்ஸோட தங்கச்சியும் இல்ல இல்ல அவனுங்க அப்படி பண்ண மாட்டானுங்க ஏதோ பிளான் வச்சிருக்கானுங்கன்னு தான் தோணுதுன்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க மேக்ஸும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு இருக்கிறத பாத்துட்டு தங்கச்சியோட ஃப்ரெண்டும் டப்புன்னு மேக்ஸோட கொண்டைய புடிச்சு இழுத்து மேக்ஸ அடிக்க ஆரம்பிச்சிடுறா. மேக்ஸும் ஏ விடுட்டு விடுட்டு தள்ளி விட்டுட்டு இருக்கும் போது அங்க உட்காந்துட்டு இருந்த டேபோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இதை பாத்துட்டு அவளோட பக்கமா ஓடி போகும்போது
அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க பக்கத்துல வந்து பாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டேபோ மேக்ஸோட கொண்டே பிடிச்சவள விடுன்னு சொல்லி இப்ப எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போது, என்ன போயும் போயும் அவளுக்காண்டி என்ன திட்டிட்டு இருக்க நீ? அவ யாரு உனக்கு? நான் உனக்கு எவ்வளவு லாயலா இருந்தேன், நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தோம் அன்னைக்கு நைட்டு அப்படின்னு ஏதோ சொல்ல போகும்போது, என்னது அன்னைக்கு நைட்டு? அம்மா நீ யாரு, உன் பேர் என்னன்னு கேக்கும் போது, ஓ என் பேர் கூட தெரியாது, ஆனா நம்ம ரெண்டு பேரும் அன்னைக்கு கிஸ் பண்ற அளவுக்கு க்ளோஸா இருந்தோம். பரவாயில்லையே, ரொம்ப நல்லவனா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ பட்டு கழுதுட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கும் போது, அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அவளோட பேர் மியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கல்வி. கைஸ், இந்த டிராமாக்கு அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு பாக்கலாம். அப்படியே கமெண்ட் பக்கமா ஒரு ஹாய் பாயும் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கைஸ், போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஜெரிடிட்ஸ்னு ஒரு மூவிஸ் சேனல் இருக்கு, இந்த சப்ஸ்கிரைபும் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல மூவி நாங்க ஏதாச்சும் ஒரு காலத்துல போடுவோம்னு ஒரு நம்பிக்கையில தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்படி சரி டாட்டா, இந்த டிராமாக்கு அடுத்த எபிசோட்ல நம்ம பாக்கலாம்.